ஓகே வியூவர்ஸ் எல்லோரும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் ஆளுநர் சேனல். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் புதுசாக ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பிஸ்னஸ் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு ஏஜென்சி, ஸ்பைஸ் மணியோட ஏஜென்சி, ப்ளஸ் டிவைசஸ் எல்லாமே நாங்கள் இந்தியா முழுக்க பண்ணிட்டுருக்கோம். ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வரைக்கும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? கண்டிப்பாக அதே போல் இப்போது ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும், வேர்ல்டு முழுக்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருந்துச்சு இல்லை ஒரு டெஸ்க்டாப் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேரோட அக்சஸ் எல்லாமே கொடுப்போம். இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், இந்த வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்லாம் கான்டெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கால் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நானும் என்னோட டீமும் எப்பவும் உங்களுக்கு இங்கே வெயிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்மக்கிட்ட நிறைய ரீட்டைலர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோ அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு எந்த வகையில் பயன்பட போகிறது அப்படிங்கிற விஷயங்களை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, அதாவது ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இந்த ஷாப்பாக இருக்கலாம், ஒரு மளிகை கடையாக இல்லாமல் இருக்கலாம். ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு பிரிண்டர் இருந்தால் போதுமானது, நீங்களும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்ம டேரெக்டாக நம்ம இங்கே ஸ்டுடியோக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இப்போ அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மொபைலில் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி அதை நீங்கள் லேப்டாப்பில் அப்லோட் பண்ணி அதை எல்லாமே நான் ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருவேன். சிம்பிள் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த ஃபோட்டோவை நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணாலே போதுமானது. இந்த ஃபோட்டோவை இதில் ஏற்றிட்டு ஓகேவா, இந்த ஃபோட்டோவில் ஏற்றினீங்கன்னா உடனே உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிடச்சிடும், ப்ளஸ் கலர் கரெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது, அந்த மாதிரியான எல்லா சர்வீசஸும் இருக்குது. ஓகேவா? இந்த ஆப் இந்த சாஃப்ட்வேர் அவங்ககிட்ட நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதா கண்டிப்பாக நானும் என்னோட டீமும் பெருமை அடையும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் பே பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் லிங்க் கொடுக்கும். ஓகேவா? சாஃப்ட்வேர் லிங்க் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாஃப்ட்வேருக்கான கீ அப்படிங்கிறது நாங்கள் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? சாஃப்ட்வேருக்கான கீ வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு லேப்டாப்புக்கு ஒரு சாஃப்ட்வேர், அதாவது நீங்கள் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதை ஒன்ஸ் ஒரு லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு டெஸ்க்டாப்பில் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் நான் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த இது போல ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அடுத்ததாக இது போல ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இங்கே இந்த பேஜ் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஜஸ்ட் அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோடனே உங்களுடைய இதில் டவுன்லோட் ஆயிரும். இது குரோமாக இருந்தாலும் சரி, ஃபயர்ஃபாக்ஸ் இல்லைனா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அது போல் எல்லாத்துக்குமே காமன் தான். ஜஸ்ட் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிரும், அதாவது அந்த சாஃப்ட்வேர் ஃபைல். ஓகேவா? சாஃப்ட்வேர் ஃபைல் கிடைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காம இந்த வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரீசார்ஜ் ரீட்டெயிலர் இல்லை ஸ்பைஸ் மணியோட ரீட்டெயிலர் அதே போல் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட குறிப்பிட்ட விஷயமா இருக்கும், என்னோட சஜஷனாக உங்களுக்கு. ஓகேவா? கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு செம்ம ஒர்த்தபுள் அப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ், நீங்கள் எப்படி ஐடி வாங்குறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லித்தரேன். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் தெளிவான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டபுள் கிளிக் பண்ண பிறகு இப்போ சாஃப்ட்வேரை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபைலை இன்ஸ்டால் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இது போல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் இது பண்ணுறதுன்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் சி ஃபோல்டரில் இருக்கட்டாலும் ஓகே தான். சம்டைம் வந்து நீங்கள் சி ஃபோல்டரை விட நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை டி ஃபோல்டர் இ ஃபோல்டரில் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து சம்டைம் டெலிட் ஆகும்போது அது வந்து இதாகாமல் இருக்கும். இப்போ ஏதாவது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அப்போ கூட அந்த சாஃப்ட்வேர் அழியாமல் அதோட காப்பி அதில் இருக்கும். ஓகேவா? அதில் எவ்ரி ஒன் ஜஸ்ட்மே இது ஜஸ்ட்மே கொடுத்துருக்கோம். ஓகேவா? அவளுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இது போல் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு எஸ் கொடுத்துருவாங்க. இதில் அலோவ் கேட்குறதெல்லாம் அலோவ் கொடுத்துருக்கீங்கன்னா தான் ஜஸ்ட்டு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இந்த சாஃப்ட்வேரோட நேம் பார்த்தீங்கன்னா ஈஸி ஃபோட்டோ மேக்கர். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் ஆளுநர் பிராண்டிங்லேருந்து தான் உங்களுக்கு கொடுக்குறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணால் உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ரீட்டைலர்ஸ்க்கு நாங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம்னு. சேம் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இதிலையும் கொடுப்போம். உங்களுக்கான ஃபுல் அப்டேட் இதில் இருக்கும். ஓகேவா? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிஸ்னஸ் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ராஃபிட் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணாலும் சரி, இல்லை வீட்டுக்காக நாங்கள் தேவைக்கு எடுப்போம், அடிக்கடி தேவைப்படுது நிறைய ஃபோட்டோஸ்னால் அப்போது இருந்தால் கூட நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சன் யூஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட பிராண்டிங் கூட கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஈஸி ஃபோட்டோ மேக்கர் V3.0. ஓகேவா? அதான் வெர்ஷன் 3.0 அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஈஸி ஃபோட்டோ மேக்கர் சாஃப்ட்வேரோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இது ஓப்பன் ஆகும். இதுமே நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் இன்டர்ஃபேஸை.
ஓகேவா? இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆன பிறகு சாஃப்ட்வேரோட ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது போல இருக்கும். ஜஸ்ட் ஹார்ட்வேர் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஹார்ட்வேர் ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் லேப்டாப்போட இல்லை உங்கள் பிசியோட ஹார்ட்வேர், அதுக்கான ஐடி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ஒரு லேப்டாப்புக்கு ஒரு இடம் தான் ஒரு சாஃப்ட்வேர் போட முடியும். நீங்கள் இப்போது ஒரு ஐடி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்ககிட்ட இந்த சாஃப்ட்வேர் இருக்குன்னா நீங்கள் அடுத்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ இல்லை ஷேர் பண்ணியோ வேறு ஒரு லேப்டாப்லையோ கம்ப்யூட்டர்லேயோ போட முடியாது. ஒரு டிவைஸுக்கு ஒரு ஐடி தான் அப்படிங்கிற கணக்கில் தான் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் அதனால தான் இந்த ஹார்ட்வேர் ஐடி அப்படிங்க ஷோ ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற இடத்துல என்ன நேம் எனக்கு கொடுக்குறீங்களோ அந்த நேம் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்னென்ன எனக்கு ஷேர் பண்ணால் ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுற ஆப்ஷனும் இதிலே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட்வேர் ஐடி என்னு ஷோ பண்ணுவாங்க, கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்னு ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த கீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் பெர் டிவைஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இந்த ஹார்ட்வேர் ஐடிங்கிறது ப்ளஸ் இந்த நேம், இதில் கரெக்டாக கொடுத்துருக்க எக்ஸாக்ட் நேம். ஓகே, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். ஓகே தானே? காப்பி ஆப்ஷன் இங்கேயே இருக்கு உங்களுக்கு. ஓகே தானே? அந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி இந்த ஹார்ட்வேர் ஐடி ப்ளஸ் நேம் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸோட டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 6 சாயங்காலம். ஓகேவா? அந்த டைமுக்குள்ளே நீங்கள் நான் ரீச் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஐடி எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் உடனே உங்களுக்கு இது பண்ணி தரேன். ஓகேவா? ஐடி அப்ரூவ் பண்ணி கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுனா இந்த இடத்துல கீ அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த இந்த ஆப் ஃபுல் ஃப்ளெக்சாக ஓப்பன் ஆயிரும். அதாவது இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆன பிறகு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ், சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோ நீங்கள் மொபைலில் எடுத்து அதை எப்படி நீங்கள் லேப்டாப்பில் இது பண்ணுறது ஏற்றுறது, அந்த லேப்டாப்லேருந்து எப்படி அதை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி நம்ம பிரிண்டர் யூஸ் பண்ணி நம்ம கையில் பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற வரைக்குமான தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes to 5 minutes ஒரு ஃபோட்டோ காப்பி, அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ரெடி பண்ணி கஸ்டமரோட கையில் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட ஒரு பிரிண்டர் இருந்தாலே போதுமானது, நீங்களும் ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி ரன் பண்ணலாம் மாடலாம். ஓகேவா? பயங்கரமான அளவு கிளாரிட்டி இல்லாட்டாலும் ஓகேவா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு பயங்கரமான பண்ணி தந்துடலாம். ஓகே, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சூப்பரான பிசினஸ் இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தமிழ்நாட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதுக்கான ஃப்ரான்ச்சைஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் ஷாப்பில் ஒரு பிரிண்டர் இருக்கும்போது அந்த பிரிண்டரை நீங்கள் நார்மலாக இப்போ கலர் ஜெராக்ஸ் ப்ளஸ் பிரிண்ட் அவுட் எடுக்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நார்மல் ஜெராக்ஸ் எடுக்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் சொல்லித்தர அந்த ப்ராசஸ் மூலமாக உங்களுக்கு அடுத்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போக போகிறீங்க. ஓகேவா? நார்மலாக உங்கள் கடையில் இப்போது இது நார்மல் ப்ராசஸ் பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு இங்கே ஃபோட்டோ எடுத்துறப்படும் ஒரு போர்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் வாடிக்கையாளர்கள் வரதான் செய்வாங்க. ஏன்னா இது எல்லா இடத்துலையுமே ரெக்யூர்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு கிராமத்துலேருந்து பண்ணுறீங்க, ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா பயங்கரமான இதுக்கு இருக்குது. ஓகேவா? இதுக்கான ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கான எல்லா செட்டப்பும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர் வாங்கி பயன்படுத்தலாம். ஓகேவா? நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியிருந்து இந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ரிஜிஸ்டர் பண்ண பிறகு ஆப் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவோட எண்டுக்கு போயிடலாம். அவ்வளோ அந்த வீடியோட எண்ணில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அவ்வளோதான், உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் காட்டிடுறேன். ஓகே தானே? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீயோட மாடல் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் கீ சென்ட் பண்ணிடுவேன். கீ சென்ட் பண்ண பிறகு நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே என்ட்ராய்க்கோங்க. நம்மளுடைய ஈஸி ஃபோட்டோ மேக்கர், ஓகேவா, பிராண்ட் ஃப்ரம் த ஜிஓடி, அதாவது குரூப் ஆஃப் தமிழ்நாடினால். ஓகேவா? அதான் இங்கே கீயை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே கொடுத்த நேம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் அப்படிங்கிறத கேப்சல் லெட்டரில் கொடுத்துருந்தோம். ஓகேவா? கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வேர் ஐடி அவைலபிளாக இருக்கும். நேம் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கீ அப்படிங்கிறத நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கீயை நீங்கள் போட்ட பிறகு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது போல் ஒரு விண்டோ உங்களுக்கு அப்பியர் ஆகும், தேங்க்ஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே தானே? அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபிளம்ஸாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கள். நம்முடைய தமிழாளியினால் வழங்கக்கூடிய இந்த ஈஸி ஃபோட்டோ மேக்கர் வெர்ஷன் 3.0 ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது போல் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இது போல் பக்காவாக ஓப்பன் ஆயிரும். இதுதான் நம்மளுடைய சாஃப்ட்வேருடைய மாடல் காப்பி. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் மேக் பண்ணலாம், ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸ் ரெடி பண்ணலாம், சேம் டைம் விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு கஸ்டம் மாடல் இருக்குது என்கிட்ட, அதை வந்து நான் மேக் பண்ண போகிறேன் அப்படின்னு விரும்பினா கூட அந்த மாடலை நீங்கள் செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே இதில் ப்ரீசெட் தான். நீங்கள் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ்லாம் நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது, அந்த ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணுறது, எப்படி அதை நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணுறது, என்ன சீட் நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், பிரிண்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த ஃபோட்டோவை எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தெளிவான வீடியோக்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன்.
எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஒரு குவாலிட்டியான சர்வீசஸை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தும் ப்ளஸ் எங்களுடைய முழு தீர்க்கமும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் இங்கே 24/7 ஒர்க் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற கஸ்டமருக்கு தெரியும், அதாவது அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, நீங்கள் ஒரு ரீசார்ஜ் ரீட்டைலர் அப்படி இல்லைனா ஒரு பேன் ஏஜென்ட் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பைஸ் மணியோட ஏஜென்ட் இல்லை சாஃப்ட்வேர் வாங்குற ஒரு பையராக இருக்கலாம். அது போல் நீங்கள் என்ன ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணிருந்தாலும் உங்களுக்கான சர்வீசஸ் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். நிறைய பேர் கேட்குறாங்க ஃபீஸ் ரிலாக்ஸேஷன், ஃபீஸில் கம்மி பண்ண முடியுமா கம்மி பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைண்டாக சொல்கிறேன். சில விஷயங்கள் ஃபிக்ஸ்டு தான். அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ்டு ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா உங்களுக்கான குவாலிட்டியான சர்வீசஸ்க்கான அஷூரன்ஸ். ஓகேவா, அதுக்கான தான் அந்த ஃபீஸ் ப்ரைஸ். இப்போ நார்மலாக நமக்கு தெரியும் மொபைல் மாடல்ஸே இருக்குது, ஒரு சில மொபைல் மாடல் பார்த்துருப்பீங்க. அந்த மொபைல் மாடல் என்ன இதாக இருந்தாலும் அந்த மொபைலில் வந்து மாடலில் என்ன சேஞ்ச் இருந்தாலும் அதில் வந்து ப்ரைஸில் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. சேம் டைம் அதே போல் உங்களுக்கு சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும், அதுலேயும் சேம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா, குவாலிட்டி டிஃபென்ஸ் தான் அந்த அமௌண்ட் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறது. ஓகேவா, அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நாங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டி சர்வீசஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி வாங்கலாம். உங்களுக்கான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான சர்வீசஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுப்போம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது நாங்கள் பயங்கரமாக கொடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸாக மேக் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் நீங்கள் டெவலப் ஆக விரும்புகிறீங்க இல்லை நீங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க, நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா, மற்ற ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய கொண்டு வரணும்னா கண்டிப்பாக எங்கள் கூட கை கொடுத்து இணைஞ்சிருங்க. நாங்களும் உங்களோட கை கோர்த்து இணைஞ்சு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸாக மேக் பண்ணலாம். நீங்கள் இந்தியா உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டிலேருந்து கான்டெக்ட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கும். ஓகேவா, 24/7 கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா, ஓகே, இன்றைக்கி பார்த்துருந்தா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் இந்த சாஃப்ட்வேர் பற்றின அப்டேட், அந்த ஈஸி ஃபோட்டோ மேக்கர் பற்றின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் சொன்னதை ஒரு சம்மரைஸ் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி ஃபோட்டோ மேக்கர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு லிங்க் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணணும், அந்த லிங்க் கிடைக்கிறது எப்படி, அந்த லிங்க்கில் போய் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிப்பேன். தயவு செஞ்சு இதை ஃபோனில் ட்ரை பண்ணாங்க, ஏன்னா ஃபோனில் ட்ரை பண்ணால் இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் இது ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா, அதனால் நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் பண்ணணும். கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண எல்லாருமே கம்ப்யூட்டர் இனி டெஸ்க்டாப் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஓகேவா, பிரிண்டர் மேபி இருக்கலாம், பிரிண்டர் இல்லாட்டா கூட நீங்கள் பக்கத்தில் இருக்க பிரிண்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வேணால் உங்களுக்கான நீங்கள் கார்டு நான் யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணிடுவேன், எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் பக்காவாக பண்ணிக்கலாம். இதில் அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம எட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, ஓகேவா, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நான் தெளிவாக சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக இணைஞ்சிருங்க. உங்களுடைய பிஸ்னஸ் வளர நாங்கள் உங்களோட உறுதுணையாக இருப்போம். ஓகேவா, நன்றி, வணக்கம்.